அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் திருச்சியில் இந்தி திணிப்புக்கு எதிராக மொழி உரிமை பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பேசும்போது, பாஜக தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களே, நீங்கள் ஒவ்வொரு முறை உங்களின் பெயரை எழுதும் பொழுதும் கையெழுத்திடும் பொழுதும் வீரமா முனிவர் என்ற கிறிஸ்தவருக்கும் தந்தை பெரியார் என்ற நாத்திகருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள் என்றார். அண்ணாமலை அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கே அண்ணாமலை. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் போடுகிற கே எழுத்திருக்குல தமிழில் ரெட்ட சுழி, அதை உருவாக்குனது யார் தெரியுமா? வீரமாமுனிவர். அதுக்கு முன்னாடி ஒத்த சுழி போட்டு மேலே ஒரு கொம்பு இருக்கும், மேலே ஒரு புள்ளி இருக்கும். வீரமாமுனிவர் தான் இந்த ஒத்த சுழி எடுத்துட்டு ரெண்டு கொம்பு போட்டு கே என்று உருவாக்குனார். அண்ணாமலையில் வர்ற நா இருக்குல்ல, மூணு சுழி நா போட்டு துணை எழுத்து, அதை உருவாக்குனது யார் தெரியுமா? முதல்ல மூணு சுழி நா போட்டு கீழே ஒரு விலங்கு இருக்கும், அதுக்கு பேர் கீழ் விலங்கு. அந்த விலங்கை கலட்டியவர் தந்தை பெரியார். அண்ணா மலை இருக்குல்ல, லை இருக்குல்ல, லை, அந்த லைய உருவாக்குனது யாரு? அதுக்கு முன்னாடி லா போட்டு முன்னால, அதுக்கு பேர் தும்பிக்கை. அந்த தும்பிக்கையை கலட்டினது யாரு? தந்தை பெரியார். அண்ணாமலை அவர்களே, கே அண்ணாமலை என்று நீங்கள் கையெழுத்து போடும் பொழுது வீரமாமுனிவர் என்ற கிறிஸ்துவரையும் தந்தை பெரியார் என்ற நாத்திகருக்கும் நன்றி சொல்லிவிட்டுத்தான் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும். இந்த கல்வெட்டை பாருங்கள். வா, த, க, மா போட்டவர்களுக்கு நா போட தெரியாதா? டை, மை போட்டு எழுதியவர்களுக்கு நை போட தெரியாதா? அச்சுக்கொறுப்புக்கு வசதியாக சில எழுத்தை திருத்திவிட்டு ஏதோ தமிழுக்கு எழுத்துருவை கொடுத்து இலக்கணம் சமைத்தது கிறிஸ்தவர்கள்தான் என்பது போல உளறுவது என்ன மாதிரியான புத்திசாலித்தனம் என தெரியவில்லை. உண்மையில் தமிழ் எழுத்தில் சீர்திருத்தத்தை முதன் முதலில், அதாவது 1930களிலேயே புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் காரைக்குடி முருகப்ப செட்டியார் தான். இவர் யார் என்றால், 1917 இந்து மதாபிமான சங்கம் என்ற ஒன்றை ராய சொக்கலிங்கத்தை தலைமையாக வைத்து 20 தமிழ் அறிஞர் மற்றும் இளைஞர்களுடன் தொடங்கியவர். இந்த இந்து மதாபிமான சங்கத்துடன் பாரதியார் நல்ல தொடர்பில் இருந்தார். அந்த சங்கத்தை வாழ்த்தி இந்து மதாபிமான சங்கத்தார் என்ற தலைப்பிலேயே அவருடைய கவிதை தொகுப்பிலும் பதிப்பித்துள்ளார். இந்த முருகப்ப செட்டியார் நீதி கட்சியுடனும் நல்ல தொடர்பில் இருந்தார். இவர்தான் முதலில் எழுத்து சீர்திருத்தத்தை செய்தவர். பின்பு தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து 1933 பச்சைப்பன் கல்லூரியில் தமிழன்பர் மாநாட்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்வதென தீர்மானம் போட்டனர். அதன் பின்னர் 1933 தமிழ் வரிவடிவ மாற்றத்தை குறித்து சூசி சுப்பையா சிங்கப்பூர் முன்னேற்றம் என்கிற இதழில் கட்டுரை எழுதினார். அவரும் பயன்படுத்தினார். இப்படி பலர் செய்து முடித்த ஆய்வுகளை பயன்படுத்த அப்போதைய பத்திரிகைகள் முன்வரவில்லை. அப்போது அவர்களுக்கு கிடைத்தது ஈவேராவின் குடியரசு மற்றும் சுயமரியாதை இயக்கத்தவர் நடத்திய பத்திரிகைகள் தான். அதைத் தொடர்ந்து முருகப்ப செட்டியார் தலைமையிலான அறிஞர் குழு 1935 ஈவேராவின் குடியரசு இதழிலும் தங்களது எழுத்து சீர்திருத்தத்தை பயன்படுத்த வைத்தனர். இதைத்தான் பிடித்து கொண்டு ஈவேரா தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததாக தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றனர் திராவிட வளர்ப்புக்கள். நன்றி.